தன்னோட குட்டியை வச்சு கொஞ்சம் குலாவிட்டு இருக்குது, அன்பை பொழியுது, நிறைய முத்தம் கொடுக்குது, பாதம் கை கை கால் எல்லாத்தையும் தூக்கி உமா கொடுத்து தோல் மேலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சிகிட்டு இருக்குது. நமக்கு ஒரு கேள்வி, இவ்வளோ அன்பாக இருக்குது, சில நேரத்தில் வேறு மாதிரி செயல்படுதுன்ட்டு பக்கத்தில் போய், என்ன நண்பா எல்லாம் சரிதான், நீங்கள் மற்றவங்கிட்ட பிடுங்கி திங்கிறீங்களா சரிதானா? வள்ளுவர் சொல்லியிருக்காரு இது மாதிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் வாட்டில் பிடுங்கி திங்குறீங்களா சரியில்லைல்ல அப்படின்னு உடனே முறைச்சி நம்மளை பார்த்துட்டு போய் பக்கத்து கடையில் வாழைப்பழம் தொங்குது பாரு அதில் ரெண்டு வாங்கிட்டு வாங்கி சொல்லி அனுப்பினார். வாங்கி கொண்டு அது கொடுத்தேன், ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொண்டு கொடுத்தேன் குட்டிக்கு ஒன்று அதுக்கு ஒன்று. அது அந்த குட்டியை வந்து காலில் போட்டு மிதித்து அங்கிட்டு இங்கிட்ட அசைய விடாமல் வச்சுட்டு ரெண்டு வாழைப்பழத்தையும் தனியாக சாப்பிட்டுட்டு தோலை தூர போட்டுடுச்சு. ரெண்டு பழத்தையும் அம்மா சாப்பிட்டதை பார்த்துக்கிட்டே இருந்தது, பழத்தோல் கூட கிடைக்கலங்கிறது. உடனே பசியோடு போய் பால் குடிக்கலான்னு பக்கத்தில் போய் அதை பாருங்கள், பயந்து பயந்து போய் அந்த மார்பை டச் பண்ணும்போது தூக்கி ஓய் ஓ ஒரே அற அரைஞ்சிரும். அது குட்டிக்கரணம் போட்டு விடும், பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ கொடூரம் அது பிஹேவ் பண்ணும். தாய் குரங்கு தான் குட்டிகிட்டேன். பால் குடிய மரக வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா அதை அடித்து உதச்சி தூவம்சம் பண்ணும், டார்ச்சர் பண்ணும். அப்படி இல்லைன்னா தர தரத்தலன்னு தரையில் இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடும், அவ்வளோ தூரத்துக்கு அது கோவப்படும். அதுக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டே நின்றுட்டு இதெல்லாம் நியாயமாக தர்மமானு சொல்லி அந்த தாய் குரங்கிட்ட கேள்வி கேட்டேன், நான் பெரிய குரங்குக்கிட்ட, அது என்ன பண்ணுது நியாயமாவது தர்மமாதுன்னு சொல்லி என்னை திரும்பி அது பின்புறத்தை காமிச்சு ஒரு டர் விட்டுட்டு போயிட்டு கடுப்பேத்திச்சின்னு பார்த்துக்கோங்களேன். அதே டைமில் அது காக்கா பிடிக்கவும் செய்யும், எப்படின்னு கேட்டால் சக குரங்குகளை காக்கா பிடிக்கும்னா குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்தில் உட்காந்துட்டு பெயின் பார்க்கும். பெயின் பார்க்குறது இல்லை, அந்த டெட் செல்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணும். அப்படி ஒரு நட்பு ஏற்படும் அந்த அந்த டெட் செல்ல அந்த அந்த குரங்குடைய தலையில் அந்த கால் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுச்சுன்னு சொன்னால் அது வந்து காக்கா பிடிக்கிறது. கடுப்பேற்றுறதுக்கு இந்த மாதிரி வேலைகளும் செய்யுது. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் தான் வந்து இந்த குரங்கு. எந்த டைமில் என்ன பண்ணுன்னு தெரியாது, திடீர்னு தாக்கும் திடீர்னு அன்பாக இருக்கும். அதனால் அது ஒரு ஒரு நிரந்தரமான இதே கிடையாது. அதனால தான் மனிதனுடைய மனது வந்து குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மனுஷனுடைய மனசு அதுதான். இப்போது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போட்டுக்கோங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுச்சுங்கிறத வந்து எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் நிதானமாக வாசிங்க. வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அடாடா இவ்வளோ கேவலமாவா இவ்வளோ அசிங்கமாவா நினச்சிட்டு இருந்தேன், எண்ணங்கள் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அவ்வளவு எண்ணங்களும் வந்து அந்த குரங்கிலிருந்து மனிதனுக்கு வந்தவை தான். ஆனால் அதை வெளியில் ஏன் செயல்படுத்த மாட்டான்னா, சுற்றில் இருக்கவங்க பார்த்து நம்மளை எதையாவது நினைப்பாங்க, எதையாவது சொல்லுவாங்க. ஏன்னா மற்றுள்ளவர்களுக்காகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தார், உற்று கவனிச்சார் குரங்க எங்கள் அண்ணன் சார்லஸ் டார்வின். அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொன்னார்ல அவர். அவர் என்ன சொன்னார்னா, எல்லாம் கரெக்டாக தான் பாருக்கு, நம்மளை மாதிரி பல்லு மட்டும்தான் தேய்க்க மாட்டாங்க, அதனால் குரங்கிலிருந்து தான் மனிதன் உருவானான், மனிதனை இறைவன் படைக்கவில்லைன்னு சொல்லி முடித்தார். அப்போது பைபிள் வாசிக்கிறவங்க குரான் வாசிக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாயா நீ தான் குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தாமல்னு சொன்னியோ அப்படி கேட்டாங்க. ஆமாண்ணார். அப்புறம் என்னாச்சு, கட்டையை கையில் வச்சுருக்க கட்டத்துற கையில் மாட்டின கைப்புள்ள மாதிரி முழிக்கிறார் நின்றுட்டு, ஐயோ என் காலுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு அன்னைக்கு. குரங்கை வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள், எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் உங்களுக்கு, டபுள்ஸ் அடிக்கிற பாருங்கள், எல்லா பணிவடையும் உங்களுக்கு செய்யும். அப்புறம் நான் கேட்டேன், அப்புறம் என்னப்பா அப்படி மனுஷனாக மாறிட வேண்டியதானே, வேணாமா நாங்கள் குரங்காகவே இருந்திருந்தோம், மனுஷனாக மாறிட்டால் நீங்கள் எமிசை கையில் கொடுத்துருவீங்க.